அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த நண்பர்களே, உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களே, இந்த இனிய தீபாவளியினை உலகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றீர்கள். இன்றிலிருந்து கொண்டாட்டம் களைகட்ட ஆரம்பித்து விட்டது. இந்த நன்னாளில் ஒரு நல்ல செய்தியை உங்களிடம் நான் சொல்வதற்காக இப்போது இந்த வீடியோவை நாம் உங்களிடம் பேசி கொண்டிருக்கின்றேன். நீண்ட நாட்களாக, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடலை. காரணம் வந்து என்னென்னா, எப்படி என்னத்தை பேசுறதுங்கிறது ஒன்றும் புரியலை. காரணம் வந்து பேசினாலே அதிசயப்பாறை என்னாச்சுன்ற கேள்வி தான் கேட்குறாங்க எல்லா இளைஞர்களும். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, நீண்ட போராட்டங்கள் மத்தியில் நேற்று சென்னையில் கடும் மழை, அந்த மலையிலையும் பல இடங்களில் கால்நடையாகவே போக வேண்டிய சூழ்நிலையாச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் போயிட்டு இந்த படத்தை முடித்து நேற்று யூடியூப்பில் ஏற்றிட்டோம். நாளை காலை தீபாவளி தினத்தன்று 14/11/2020 அன்று காலை 7:45 நமது என்பிசி நியூவிஷன் சேனலில் அதிசயப்பாறை திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, நீண்ட நாள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் நிறைய பேச விரும்பலை, சுருக்கமாக பேசுகிறேன். இந்த திரைப்படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு தனி மனிதனாக இந்த படத்தை நான் வந்து உருவாக்கியிருக்கிறேன். மிக குறைந்த பட்ஜெட்டு, நாளைக்கு எவ்வளவு பட்ஜெட்டு, இந்த படம் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 7:30 நான் பேச போகிற ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன். மிகுந்த ஒரு செலவில் நான் இந்த குறைந்த செலவில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிக்காக கிட்டத்தட்ட 3-4 மேலே வந்து இது இழுத்து போச்சு. எப்படியோ இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பித்து, இந்த கொரோனா காலகட்டத்திலேயே இந்த படத்தை முடித்து வெற்றிகரமாக நாளைக்கு நமது ஓடிடி ஒரு தளமான யூடியூப் தளத்தில் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்ப்பதற்கு நீங்கள் வந்து பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஃப்ரீயாக பார்க்கலாம், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயங்களை நான் மையமாக வச்சு சோசியல் அவேர்னஸுக்காக இந்த படம் பண்ணியிருக்கேன். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் பாருங்கள், குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை இந்த படம் பாருங்கள், நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம். முழுக்க முழுக்க புதுமுகங்கள், எந்த விதமான டெக்னீஷியன்ஸும் இதில் கிடையாது, ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே கிடையாது. என்னுடைய அனுபவங்களை வச்சு நான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறேன். நிறைய குறைகள் இருக்கும், அதே மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து நிறைய குறை இருக்கும். வட்டம் போட்டெல்லாம் நண்பர்களே என்னை கிண்டல் பண்ணாதீங்க, பண்ணுவீங்க, பண்ணலைனாலும் விடாமல் இருக்க போய் கழுவி ஊற்ற போகிறீங்க தான், ஊற்றுங்க, அது பிரச்சனை கிடையாது. என்ன செய்கிறது, என்னால் என்ன முடியுமோ பண்ணியிருக்கேன். இப்போ டான்ஸ் எல்லாம் வந்து நான் தான் சொல்லுவேன், ஏன் நான் டான்ஸ் மாஸ்டரா, எனக்கு டான்ஸ் எதாவது ஆட தெரியுமா சொல்லுங்கள். இல்லை நான் என்ன ஃபைட் மாஸ்டரா சொல்லுங்கள். இல்லை, முதல் இந்த டைட்டில் வந்து அதிசய கல்லுன்னு வச்சேன், அந்த கல்லை ஏற்கனவே ஒரு ஆள் வச்சுக்கிட்டாங்க, நான் எங்கே போய் திருப்பி வைக்கிறது. அப்புறம் நமது கில்டனுடைய என்னுடைய அன்பு தலைவர் திரு ஜாக்குவார் தங்கம் போய் சொன்னேன், கேட்டேன், அதுக்கு அதிசய கல் வைக்க முடியாது, வேணால் வேறு பேர் கொடுங்கினாரு, அதிசய பாறை அப்படின்னு. சரி, அதிசய பாறை வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த டைட்டில் தலைவர் தந்தார். தலைவருக்கு மனப்பூர்வமான நன்றி. தலைவர் வந்து தீபாவளிக்கான சில கிஃப்ட்டும் எல்லோரும் கொடுத்தாரு, நானும் போய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், மிக்க நன்றி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு முறைப்படி ஒரு டைட்டில் பதிவு செய்து இருக்கிறோம். விரைவில் வந்து இப்போ சென்சார் பண்ண முடியலை, பட் இதை சென்சார் பண்ண சொல்லி தலைவர் சொன்னார், அதன்படி ஒரு சென்சார் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவும் இருக்குது, பார்ப்போம். மீண்டும் மீண்டும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த திரைப்படத்தை எல்லா சோசியல் மீடியாவிலையும் எடுத்து செல்லுங்க, ஃப்ரீயாக பார்க்க வைங்க, பல நல்ல விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இது எனக்கு பணத்துக்காக கிடையாதுங்க, இது பணம் வர்றதுக்கு இந்த சேனலில் வந்து இன்னும் பல வருஷம் ஆகும். அந்த என்னது சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இப்போ வந்து வந்திருக்கிறாங்க, இன்னும் 4000 வாட்ச் அவர்ஸ் நடக்கிற காரியமா? நான் என்ன அப்படி வந்து டாப் டக்கர் வீடியோவாக போடுறேன், ஒன்றும் கிடையாது. இருக்கிற வீடியோவை போடுறேன் பாருங்கள், வந்துச்சுன்னா ஒரு காலத்தில் வரட்டும், அதுக்காக ஆசைப்படலை. இது 1 பைசா பணம் செலவு பண்ணி நாங்கள் வந்து பணத்துக்காக பண்ணலை, மிகுந்த குறைந்த செலவில் தான் பண்ணியிருக்கோம். அது நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாரும் கொண்டு சேருங்க. நாளை காலை நமது தீபாவளி தினத்தன்று 14/11/2020 காலை 7:45 என்பிசி நியூவிஷன் தளத்தில், யூடியூப் தளத்தில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகின்றது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடும் அன்போடும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.